ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேச்சுலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மருத்துவம் சார்ந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அதாவது தூதுவலை இலைய வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த தூதுவலையுடைய பயன்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஆஸ்மா ட்ரபுள் நாள்பட்ட சளி நெஞ்சு சளி சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி கபம் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த தூதுவளை இலை இருக்குது இந்த தூதுவளை செடியுடைய இலை காய் பூ வேர் எல்லாமே ஒரு அருமையான மருத்துவ குணம் உடையது நான் கத்திரிக்கோவில் வச்சு அந்த இலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முல்லை வந்து வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இலையுடைய ஒவ்வொரு நரம்புலையும் பிரியக்கூடிய இடத்துல முள் நிறைஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து எல்லா இலையையும் வந்து முள்ளை கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன் இந்த மாதிரி மெதுவாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம முள்ளெல்லாம் எடுத்ததை வந்து இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் போகிறோம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது என்ன சூடானதும் ஒரு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்த உடனே இது கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து ஜீரகம் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவு நல்லா பொறிஞ்சு வந்த உடனே நம்ம கழுகி வச்சிருக்கிற அந்த தூதுவளை இலையை வந்து சேர்த்துக்கலாம் இந்த தூதுவலை இலை வந்து நல்லா வதங்கணும் எந்தளவுக்கு அப்படின்னா நல்லா சுண்டி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்காம தான் வதக்கணும் அப்போ தான் இதனுடைய மருத்துவ குணம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கி நல்லா சுண்டி வந்துடுச்சு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம வதக்கின தூதுவளை இலை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளவு தான் சுவையான ஆரோக்கியம் நிறைந்த மருத்துவ குணம் கொண்ட தூதுவலை பொரியல் வந்து எளிமையாக ரெடி பண்ணிட்டோம் இந்த இலையை வந்து நீங்கள் வெறு வயிற்றுல தான் சாப்பிட்ணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தூதுவலை இலை வந்து நாள்பட்ட சளி இருக்கக்கூடியவங்களுக்கு வாரம் ஒரு முறை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சளி தொல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முழுமையாக குடமடைஞ்சிடும் இன்னும் ஆஸ்மா பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி நல்ல குணம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் தூதுவலை இலையை வந்து இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேச்சலர்ஸ் சாப்பாடு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ